வேப்பூர் அருகே உள்ள நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கேட் விழுந்ததில் தனியார் பள்ளி மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் தனியார் மருத்துவமனைகள் அனுமதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள நல்லூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைந்துள்ளது இந்த அலுவலக மெயின் கேட் பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்பட்டது பல முறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் எடுத்து கூறியும் கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியுள்ளனர் அதே பகுதிகள் நல்லூரை சேர்ந்த வேலன் கௌரி தம்பதியின் மக்கள் தமிழிசை எட்டு வயதுடைய நண்பர்களுடன் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது கேட் கதவு தமிழ் இசையின் மேல் விழுந்ததில் தலை மற்றும் மற்றும் கையில் பலத்த காயமடைந்தது உடனே அங்கு இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு நல்லூர் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் நிற்காமல் தொடர்ந்து வெளியேறியதால் விருத்தாச்சலம் தனியார் மருத்துவமனைகள் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது விடுமுறை நாள் என்பதால் மிகப்பெரிய உயர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக கேட்கை மாற்ற வேண்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்